நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு பெண்மணி தன் கணவரோடு மகா பெரியவரை தரிசனம் செய்ய வந்த நேரத்தில் அவருக்கு நேரிட்ட ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். பொதுவாக மகா பெரியவர் போன்ற சந்நியாசிகளை குருமார்கள் என்று நாம் சொல்லுவோம். குருமார்கள் என்று சொல்லும் பொழுது மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கின்ற ஒரு வரிசை நமக்கு நினைவுக்கு வரும். அம்மா அப்பாவுக்கு பிறகு குரு தான் ரொம்ப பெரியவர், குருவுக்கு பிறகு தான் கடவுள். இதுதான் நம் சான்றோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் அப்பா அம்மா இவர்கள் இருவரும் நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் நாம் பல விஷயங்கள் பெறுவதற்கு காரணமாக இருக்கப் போகிறவர் தான் குரு. அம்மா ஒரு பிள்ளையை பெற்று அப்பாவிடம் கொடுக்க, அப்பா அந்த பிள்ளையை தூக்கி குருவிடம் ஒப்படைத்து, இவனை நல்ல சான்றோனாக ஆக்கி அளிப்பது உங்களுடைய பொறுப்பு என்கிறார். அது மட்டும் அல்ல, சான்றோனாக ஆக்கி அவனுக்கு தெய்வம் என்றால் என்ன என்பதை உணர்த்தி அவனுக்கு கடவுளையே காட்டி விடுகிறவராக இருக்கிறார் குரு. அப்படிப்பட்ட குருவான நம்முடைய மகா பெரியவர் அவர்கள், மகா பெரியவர் மட்டுமல்ல பொதுவாகவே குருநாதர்கள் அத்தனை பேருமே மிகவும் அருள் திறமுடையவர்கள். சன்னியாசி என்று சொல்லும் பொழுது அவர்கள் வந்து புலன்களை எல்லாம் அடக்கி கொண்டு தவம் செய்கின்றவர்கள். அதனால் அவர்கள்கிட்ட தவசக்தி நிறைய இருக்கும். அடுத்து உடம்பை வந்து அவர்கள் கண்டதை சாப்பிடாம பத்தியமாக இருந்து உடம்பையும் அவர்கள் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார்கள். ஆக உடம்பு, மனசு, இந்த இரண்டுமே நம்மை விட பல்லாயிரம் மடங்கு பலம் மிக்கதாக, மிகச்சிறந்ததாக, ஒளி உள்ளதாக இருப்பது சன்னியாசிகள்கிட்ட. அதுதான் அவர்கள் நம்மை வழிநடத்துவதற்கும் காரணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட சன்னியாசிகள் மூன்று விதமாக நமக்கு தீட்சை தருவார்கள். தீட்சை அப்படின்னு சொன்னால் அருள் செய்வது, அழுத்தமாக அருள் செய்வது அப்படின்னு பேர். ஒன்று பார்த்து கண்கள் வடிவத்தில், இன்னொன்று அழைத்து ஸ்பரிச வடிவத்தில் தொட்டு கொடுத்து, மூன்றாவது கால்கள் மார்க்கமாக, அதாவது காலில் விழுந்து வணங்குவதன் மூலமாக. மூன்று விதங்களில் அவர்கள் வந்து தீட்சை தருவார்கள். இதில் திருவடி தீட்சை அப்படிங்கிறதும் ஸ்பரிச தீட்சை அப்படிங்கிறதும் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். நயன தீட்சை என்று சொல்லப்படுகிற பார்வை தீட்சை இருக்க, அது சுலபமாக கிடச்சிரும். அதுக்குத்தானே போகிறோம், அவர்கள் எதிரில் போய் நின்னாலே அவர்கள் நம்ம பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. அது ஒரு ஸ்கேன் பண்ணுகிற எந்திரம் முன்னால் போய் நிற்கும் பொழுது அது எப்படி ஸ்கேன் பண்ணி விடுகிறதோ அது போல ஒரு செயல். அதனால் நாம் பெரியவரை பார்ப்பதை விட, நாம் ஒரு குருவை பார்ப்பதை விட குரு நம்மை பார்ப்பது என்பதில் தான் எல்லாமே இருக்கிறது. அதனால தான் நம் தாய் தந்தையர்கள் வந்து குருநாதர்கள் ஊருக்கு வந்திருக்கும் பொழுது அவர்கள் தரிசிக்க போகும் பொழுது நம்மளையும் அழைச்சிட்டு போய் அவர்கள் முன்னாலே நிறுத்தி ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். நமக்கும் அந்த சம்பவம் மனசுக்குள்ளே அழையாமல் பதிந்து விடும். நாம் இவரை தரிசனம் பண்ணியிருக்கோம், நம்ம அப்பா அம்மா கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அது அப்படியே அழையாமல் நம்ம மனசுக்குள்ளே அந்த தரிசன கோலம் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் சூட்சமம். இந்த மூன்று வகை தீட்சைன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு வகை தீட்சை நயன தீட்சை. அந்த நயன தீட்சை இன்றைக்கு தன் கணவரோடு வந்திருக்கிற அந்த பெண்மணிக்கு எப்படி கிடைத்தது, இதில் என்ன நாம் தெரிந்து கொள்வதற்கு இருக்குது என்பதை இப்போ நாம் பார்க்க போகிறோம். கூட வந்திருக்கிற அந்த கணவர் வந்து பொதுவாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும் பொழுது கடவுளை வலியுறுத்துகிற குருவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? மாட்டார்கள். அடுத்தது, பெரியவர் போன்ற சன்னியாசிகளை நாம் தரிசனம் செய்ய வரணும் அப்படின்னா சில நடைமுறை இருக்கு. என்னன்னாக்கா, இடுப்பில்
வேட்டி அணிந்து கொண்டு வருவது சாலச் சிறந்தது. வேட்டி துண்டு திறந்த மார்போடு இருப்பது என்பது நல்லது ஆண்களுக்கு. மேனி முழுக்க திருநீறு அல்லது மேனி முழுக்க பன்னீர் திருநாமம் இவைகளை தரித்து கொண்டு குருநாதர்களை தரிசிக்கணும். மொற்ற உடலின் மீதும் அவர்களுடைய கண் பார்வைப்படும், கழுவி விட்டது போல ஆயிடும். இது பல ரசமாற்றங்களை செய்யும். அந்த பார்வைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் வந்து யாராக இருந்தாலும் நான் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கொண்டு நான் எப்படி மற்றவர்களை சந்திக்கிறேன்னா அப்படி தான் சந்திப்பேன். உனக்கு வேண்டுமானால் அவர் பெரியவராக இருக்கலாம், என்னை பொறுத்த மட்டில் அவர் வந்து வாழ தெரியாதவர், ஏதோ கடவுள் பெயரை சொல்லிக்கொண்டு அவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த கணவர் இருக்காரு, அவர் ஒரு கருத்தை வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. இந்த அம்மாவுக்கு ஒரு வருத்தம், நாம் இவ்வளோ தூரத்துக்கு பக்தியோடு இருக்கோம், தன் கணவர் இப்படி இருக்கிறாரு, இவரோட காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கோமே, இவரை விட்டுட்டு தரிசனம் பண்ண போகலாம், மனசு கேட்கலை, கூட இவர் வந்தாலும் இவர் கையெடுத்து கும்பிட போவதில்லை, வெறுமா பார்க்க போகிறார், இது வந்து அபவாதமாச்சே, இது வந்து ஒரு குருவை நாம் இப்படி தரிசனம் செய்யலாமா, இது வந்து ஒரு குரு அவமதிக்கிற செயல் இல்லையா அப்படின்லாம் இந்த அம்மாவுக்குள்ள ஒரு ஓட்டம் இருந்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை, குருவினுடைய பார்வை பட்ட பிறகாவது இவருக்குள்ளே ஒரு நல்ல தெளிவு ஏற்பட்டு இவர் வந்து தனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆணவமான எண்ணங்களை எல்லாம் கைவிட்டு விட மாட்டாரா, பெரியவர் இவருக்கு புரிய மாட்டாரா, இவருக்கு ஆன்மீகம் ஆன்மீகத்தின் மேல் இவருக்கு பற்று ஏற்படாதா அப்படின்லாம் இந்த அம்மாவுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இறுதியாக தன் கணவர்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்காகவாவது தயவுசெய்து வேட்டியை மட்டும் கட்டி கொண்டு மேலே துண்டை போர்த்தி கொண்டு வாருங்கள், தயவுசெய்து எனக்காகவாவது வாருங்கள், உங்கள் மனைவிக்காக நீங்கள் இதை விட்டு கொடுத்து செய்யுங்கள் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு வருகிறார். அவர் சொல்கிறார், வரேன் ஆனால் தீர்த்தெல்லாம் வாங்கிக்க மாட்டேன் என்கிறார். ஆனால் என்ன நடந்ததுன்னா பெரியவரை பார்த்த மாத்திரத்தில் அவரிடம் ஏராளமான மாற்றங்கள், பெரியவர் பிரசாதம் தந்து வாங்கி சாப்பிடுகிறார். அதற்கு பிறகு என்னென்னா வெளியில் வந்தவர் திரும்ப வரிசையில் நின்று இன்னொரு முறை தரிசிப்பதற்கு வருகிறார். அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி சாத்தியமாயிற்று, அத்தனை முரண்டு பிடித்த மனிதர் பேண்ட் ஷர்ட்டோடு தான் வருவேன் என்றெல்லாம் சொன்னவர் இப்போ மட்டும் எப்படி இப்படி ஆனார் அப்படின்னும் பொழுது அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், இதற்கு முன்பு தீட்சை பெறாமல் இருந்தார், அவர் மேல் அருளே படாமல் இருந்தது, பெரியவருடைய பார்வை பட்ட மாத்திரத்தில் அவருடைய அழுக்குகள் அவ்வளவும் நீங்கினதில் அவருக்கு நல்ல புத்தி வந்து அவர் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள தொடங்கிவிட்டார். இதுக்குத்தான் நாம் வந்து ஒரு நல்ல சன்னியாசியினுடைய கண்களில் பட வேண்டும் என்று சொல்லுவது. இவருக்கு கிடைத்திருப்பது, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் கிடைத்திருப்பது நயன தீட்சை என்று சொன்னார். ஒரு நயன தீட்சை எப்படி ஒருவரை மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பெரியவர் ஆயிரக்கணக்கான பேரை தினந்தோறும் பார்த்துருக்கிறார், அப்போ அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர் எவ்வளவு நல்ல மாற்றங்களை செய்திருப்பார் இல்லையா. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே.